நம்ம கவனிக்கணும். இது ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ். 6th question இது உங்களுடைய புக்ல. The militants were being taken to prison by the police. ஓகேங்களா? இப்ப ஆக்டிவ் வாய்ஸ் வந்து இது ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கா பேசிவ் வாய்ஸ்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா பேசிவ் வாய்ஸ்ல இருக்கு. ஏன்னா ப்ரிபோசிஷன் வந்திருக்கு. Taken. Take, took, taken. VT form வந்திருக்கு. இங்க V plus ING வந்திருக்கு. NP verb வந்திருக்கு. இப்போ நான் அப்படியே மாற்ற போறோம். The police இருக்கு இல்லைங்களா, அதை தூக்கி இங்க போட போறோம். அங்க ஸ்மால் லெட்டர் டி இங்க எழுதும் போது போலீஸ் போதே அது ப்ளூரல் ஃபார்ம். ஓகேங்களா? இந்த ப்ரோ போலீஸ் போதே அது வந்து வாஸ் வருமா வேர் வருமானு போட்டு குழப்பிக்காதீங்க. வேர் தான் வரும். இந்த இடத்துல ஏன் வேர் யூஸ் பண்றோம்னா இது என்ன வடிவத்தில் இருக்குன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் பாசிவ் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ இந்த வேர் இந்த இடத்துல இங்கே போட போறோம். இந்த வேர் இங்கே போடல, இது பாஸ்ட் டென்ஸ். வாஸும் வரலாம் வேரும் வரலாம். போலீஸ்ங்கிறதுனால வேர் வரும். இந்த வேர் இங்கே போடல. Past continuous verb plus ing. ஓகேங்களா? ing ஏ போட்டுட்டோம். taken இருக்கு இல்லையா, அதுவே ஃபார்ம் என்னன்னா taking. The police are taking the subject object ஆ மாறுது. small t capital t ஆ மாறுது. The militants to prison. ஓகேங்களா? புரியுதுங்களா? சப்ஜெக்ட் வெர்ப் ஹெல்பிங் வெர்ப் மெயின் வெர்ப் ஆப்ஜெக்ட். இப்போ உங்களுக்கு இங்க இருந்து அங்க பார்த்துக்கோங்க. தி மிலிட்டன்ஸ் இங்க போயிடுச்சு. வேர் டேக்கிங் இருக்கு. வெர்ப் பிளஸ் ing past continuous. இத பாசிவ் வடிவத்துல மாத்தும்போது மிலிட்டன்ஸ்ங்கிறதுக்கு வேர் போட்டுக்கிறோம். கண்டினியூஸ் டென்ஸ்ங்கிறதுனால v plus ing போட்டுக்கிறோம். எப்பவுமே வந்து பாசிவ் வாய்ஸ்க்கு v3 வரும். taken போட்டுக்கிறோம். take took taken போட்டுக்கிறோம். இந்த டூ ப்ரிசன்ட் போட்டு இந்த இடத்துல யாரால் காவல்துறையினரால் போலீஸால் பை த போலீஸ் போட்டு இதை வச்சு அதை கண்டுபிடிச்சிக்கோ, அதை வச்சு இதை கண்டுபிடிச்சிக்கோ. உனக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணி பேசிவ்ல வந்து ஆக்டிவ் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக பாரு. ஆக்டிவ்ல இருந்து பேசிவ் கொண்டு போய் ஈஸியாக பாரு. ஓகேவா? கிளியரா? என்ன டவுட் இருக்குங்களாமா? ரைட், தேங்க் யூ. இஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ. செவன்த் ஒன்னா இது வந்து இஎஸ் வந்திருக்கு. அவனுடைய நடத்தை வந்து என்னை வெறுப்பேற்றுறதா இருக்கு. அவனுடைய நடத்தை என்னை வெறுப்பேற்றுறதா இருக்கு. சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். ஓகேங்களா? இந்த மீ இருக்கு இல்லையா ஆப்ஜெக்ட், அதை தூக்கிங்க ஐஎம் சப்ஜெக்ட் போகணும் ஐ. ஓகேங்களா? யூஷுவலாக என்ன பண்ணுவோம்? ஹெல்பிங் வேர் போகணும், மெயின் வேர் போகணும், ப்ரிபோஷன் பை போகணும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் அங்கே போகும் இஸ் பிஹேவியர். எப்படி வரும்? சிம்பிள் ப்ரெசன்டென்ஸா? சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ். ஐ இஸ் வருமா ஆர் வருமா? ஐக்கு இசு வருமா ஆர் வருமா? என்ன வரும்? வெரி குட். இசு கிடையாது ஆரும் கிடையாது. ஐ ஆம். ஹெல்பிங் வெர்ப் வந்தாச்சு. மெயின் வெர்ப் வரணும். மெயின் வெர்ப் என்ன வடிவத்தில் வரும்? வி த்ரீ. வி த்ரீக்கு ஒரு பேர் என்ன? வெக்ஸில் இருக்கு. வெக்ஸில் வெக்ஸில். அப்போ என்ன வரும்? His behavior vexes me. மீங்க ஐயா மாறி போச்சு. இஸ் பிஹேவியர் இங்கே வந்தாச்சு, பயம் வந்தாச்சு. இது ப்ரெசன்டென்ஸ்ங்கிறதுனால ஹெல்பிங் வெர்ப் என்ன வருது? ஆம் வருது. இஸ் வரலாம் ஆர் வரலாம் ஆம் வரலாம். இங்க ஐ வந்ததுனால ஆம் வந்திருக்கு. வீக்லி ஃபார்ம் வெக்ஸ். ஐ ஆம் வெக்ஸ்ட் பை இஸ் பிஹேவியர். ஓகேங்களா? என்ன டவுட் இருக்கா? தேங்க்யூ. ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம். இது தேர்ட் ஒன், அதாவது எய்த் க்வெஸ்சன். ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம். சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் என்ன டென்ஸ்ல இருக்கு? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்.
சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கு. த ப்ராப்ளம் ஓகேங்களா, ஹெல்பிங் வெர்ப், மெயின் வெர்ப், ப்ரிபோசிஷன் பை ரோசி. இங்க சால்வ் இருக்கா, என்னுடைய வீக்லி ஃபார்ம் என்ன சால்வ், இது என்ன டென்ஸ் ஃபியூச்சர், அப்ப ஹெல்பிங் வெர்ப் ஃபியூச்சர். த ப்ராப்ளம் ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம். த ப்ராப்ளம் இங்க வந்தாச்சு, ரோசி எங்க போயாச்சு, ப்ரிபோசிஷன் பை வந்தாச்சு, வி த்ரீ ஃபார்ம் வந்தாச்சு, பாஸ்ட் பார்சிபிள் மெயின் வெர்பா. அடுத்தது இந்த இடத்துல வந்து என்ன ஹெல்பிங் வெர்பா வரணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர், அப்ப ஹெல்பிங் வெர்பும் அதுதான் வரும், வில் பி யூஸ் பண்ணியாச்சு. ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம், த ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு பை ரோசி. ஓகே தேங்க்யூ. நான் கவனிமா, அவர் ஆர்மி ஹஸ் டிஃபீட்டட் த எனிமி, நம்முடைய ஆர்மி வந்து எனிமியில வந்து தோக்கடிச்சிச்சுன்னு சொல்றாங்க. ஜெனரலா பாத்தீங்கன்னா டிஃபீட் அப்படின்னா வி ஒன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், டிஃபீட்டட்னு பாத்தீங்கன்னா வி டூ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இங்க டிஃபீட்டட்னு மட்டும் வந்திருந்தா இது சிம்பிள் பாசிட்டிவ் சென்டென்ஸ் நினைச்சுக்கலாம். ஆனா முன்னாடி பாத்தீங்கன்னா ஹெல்பிங் வெர்ப் ஆஸ் வெர்ப் இருக்கு ஓகேங்களா, அப்ப இது வி டூ கிடையாது வி த்ரீ. வி த்ரீனா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரி, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எந்த டென்ஸுக்கு வரும்னா பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வரும், கிளியர். சரி, பர்ஃபெக்ட் டென்ஸ் மூணு வகை, பிரசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். இப்ப இது பிரசன்டா பாஸ்டா ஃபியூச்சரா எப்படி கண்டுபிடிக்கணுமா, ஆஸ் வந்து இருக்கு, ஆஸ் வந்து என்ன பிரசன்ட், ஹெல்பிங் வெர்ப் ஆஸ் வந்து பிரசன்ட், அப்ப பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்ப இதை சேஞ்ச் பண்ணலாமா, டி எல்பி இருக்கு இல்லீங்களா, ஆப்ஜெக்ட் நம்ம கூட பின் சேர்த்துக்கலாமா, defeated போட்டாச்சு, கூட என்ன சேர்க்கணும் ப்ரிபோஷன் பை அவர் ஆர்மி ஓகேங்களா. அவர் ஆர்மி ஆஸ் டிஃபிட்டட் த எனிமி, த எனிமி எடுத்து இங்க போட்டுட்டேன், ஆஸ் டிஃபிட்டட் ஆஸ் பீன் டிஃபிட்டட் போட்டுட்டேன், கூட ப்ரிபோஷன் பை சேர்த்துட்டேன், அவர் ஆர்மி எடுத்து அங்க போட்டுட்டேன். Our army has defeated the enemy has been defeated by our army. Enna doubt irundha? Thank you. Ma 10th one ma. The salesman answered all the questions patiently. Amidiya. Idu enna vadivathil irukna? Answer na V1. Answered appadina V2. V2 appadina enna tense? Past tense. V2 na enna tense pa? Past tense. ஓகேங்களா, இந்த இடத்துல சப்ஜெக்ட் இருக்கு, வெர்ப் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் அங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் தூக்கி சப்ஜெக்டா போறோம். ஆல் தி க்வெஸ்சன்ஸ் ஹெல்பிங் வெர்ப் பிரசன்ட் ஆ பாஸ்ட் ஆ ஃபியூச்சர், ஹெல்பிங் வெர்ப் பிரசன்ட் ஆ பாஸ்ட் ஆ ஃபியூச்சர், பாஸ்ட். எதனால ஹெல்பிங் வெர்ப் பாஸ்ட் சொல்றீங்க, அந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல க்வெஸ்சன் வந்து பாஸ்ட்ல இருக்கு, அதனால இங்க ஹெல்பிங் வெர்ப் பாஸ்ட்ல தான் வந்தாகும் ஓகேங்களா. சரி, பாஸ்ட் டென்ஸ்க்கு ரெண்டு ஹெல்பிங் வெர்ப் இருக்கு, என்னென்ன இருக்கு, வாஸ், இந்த இடத்துல வாஸ் வருமா வேர் வரும் சொல்லுங்க, என்ன வரும், எதனால வேர் போறீங்க, க்வெஸ்சனா க்வெஸ்சன்ஸா, க்வெஸ்சன்ஸ் ஓகே போட்டாச்சு, இது ஹெல்பிங் வெர்ப் போட்டாச்சு. அடுத்தது மெயின் வெர்ப் போடணும் இல்லையா, V1 answer, V2 answered, V3 answered. V3 க்கு நோட் பேர் என்னன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஏன்னா பாசிவ் வாய்ஸ் நம்ம எப்பவுமே எதை பயன்படுத்த போறோம், V3 தான் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். இப்ப நம்ம
மெயின்வர் போட்டாலும் மெயின்வர் எதுனா வீக்லி வீக்லி ஒரு பேர் என்ன பாஸ்ட் பாஸ்ட். இப்ப இந்த இடத்துல என்ன வரும் ஆன்சர், இந்த ஆன்சர் V2, இந்த ஆன்சர் V3. Answer by the salesman patiently. Okay, ங்களா? Salesman பின்னாடி வந்து patiently எடுத்தபே போட்டுட்டோம். Subject ல இருந்த salesman object ல வந்தாச்சு. Object ல இருந்தது subject to all the questions in vandachi. Answer appadina V2 form adha past tense nama inge where use panikidom answered eduthu poduvom ena doubt irukla. The salesman answered all the questions patiently. All the questions were answered by the salesman patiently. Ena doubt irukla? Thank you.